பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுனிதா ஜெகதீஷ். இன்னைக்கு தியானம் செய்வோமா என்ற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு புது மக்களுக்காக இந்த தியானம் செய்வோமா என்ற நிகழ்ச்சி எடுத்துட்டு எத்தனையோ எத்தனையோ பேருக்கு இந்த தியானத்தை வந்து கொண்டு போற பிஎம்சி சேனலுக்கு நான் மிக 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் மிக சிறந்த செயல் எது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான செயல் என்ன அப்படின்னு சொன்னா, நம் தியான பயிற்சி செய்வது மட்டுமே ஆகும் நண்பர்களே. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் இத பத்தி விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல எனக்கு இந்த வாரம் முழுக்கும் உங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு நாம என்னோட அனுபவங்களை பத்தி சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா தியானம் செய்தா என்ன கிடைக்கும், என்ன வரும் என்றதுதான் எல்லாருக்குமே முதல் கேள்வியா இருக்கும். எதற்காக நாம செய்யணும்? ஏன்னா எந்த ஒரு செயலுமே இருக்கட்டும், நாம எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா செய்ய மாட்டோம். முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும், நான் ஏன் செய்யணும், எனக்கு என்ன வரும் அப்படின்றதுதான் எல்லாருமே நினைப்பீங்க. சோ தியானம் செய்தால் எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் அப்படின்ற என்னோட வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவங்கள் மூலமா நான் சொல்றேன் நண்பர்களே. சோ நான் பிறந்ததுல இருந்து எனக்கு நிறைய நிறைய பிரச்சனை, உடல் பிரச்சனைகள். எனக்கு 8 மந்த்ஸ் பேபியா இருக்கிறச்சே டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து எப்படி எதுக்கு என்றது நமக்கு தெரியாது. சோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது, நான் 35 வருஷம் வயசுல எனக்கு தியானம் கிடைச்சது, அது வரைக்கும் கூட என் வாழ்க்கையில அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. சோ பிறந்ததுலேருந்து இருந்து 35 வருஷம் நான் அதனால கஷ்டப்பட்டேன். ஆனா தியானம் என்னைக்கு நான் ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன். சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில. சோ வாழ்க்கைன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்ன வயசுல இருந்து நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம்னால, இந்த மோஷன்ஸ் ப்ராப்ளம்னால எனக்கு போலியோ அட்டாக் ஆயிடுச்சு. சோ அப்பத்துல இருந்தே ஒரு செப்பல் பெருசு, ஒரு செப்பல் சின்னது என்று நடக்கிறது, நான் நடக்கிறதுல மாற்றம் தெரியும், டக்கு டக்குன்னு விழுந்துடுவேன், ரொம்ப குண்டா இருப்பேன். சோ எல்லாருமே என்னை வந்து கட்டுப்பிடிச்சி கொஞ்சனும் நினைப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. சோ இது எல்லாமே எனக்கு கேள்விகள், என்ன இது, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, என் மேல எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. சோ என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட படிப்பு எல்லாமே நான் அப்படியே டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன், அது எல்லாமே பண்ணேன். பட் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது என் மேல. எனக்கு என்ன, எதுக்குன்னா எங்க வீட்டுல யாருமே படிக்கல, நான் மட்டும்தான் படிச்சவன். சோ எல்லாருக்குமே போல எங்க வீட்டுல இருக்கிற எங்க ஹஸ்பண்டோட அண்ணா குழந்தைங்களுக்கு, தம்பி குழந்தைங்களுக்கு எல்லாமே நான் தான் படிப்பு சொல்லி கொடுக்கணும். சோ ஏன்னா நான் வந்து சமைக்கவே தேவையில்லை, வீட்டுல எல்லாமே என்கிட்ட வந்துடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அப்போ ஓகே, என்னாலையும் ஏதோ ஒண்ணு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தாலும், வீட்டுல ஒரு மாமியார் வீட்டுக்கு போன பிறகு எல்லாமே புதுசு மாறும் இல்லையா. சோ அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ரொம்ப சீக்கிரமா நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டு திருப்பி நார்மலா இருக்கிற ஒரு தன்மை என்கிட்ட இருந்தது. சோ இதெல்லாம் எனக்கு என்கிட்ட ஒரு நல்ல குணங்களும் இருக்கு என்றது நான் கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் கல்யாணம் ஆன பிறகு கூட குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு 2 வயசுல இருந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சது. சோ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகணும், செலவு வைக்கணும், அண்ட் சேலஞ்ச் மேல சேலஞ்ச், சேலஞ்ச் மேல சேலஞ்ச். சோ இத மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே வந்தேன். சோ எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்னு. ஆனா யாருக்குமே தெரியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வாழ்க்கையில இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள எத்தனை உள்ள ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் எல்லாருக்கிட்டையும் நான் இருப்பேன்.
சோ இது எல்லாமே ஒரு நல்ல குணங்கள் நல்ல இது இருந்தாலும் நிறைய பின்னாடி எனக்கு நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு மெடிடேஷன் என்றது வாழ்க்கையில கிடைச்சது. அதுவும் எங்க தாய் மாமா சொல்லி எங்களுக்கு அறிமுகமாச்சு. அந்த தியானம் என்ற வார்த்தை நாங்க கேட்போம், அது வரைக்கும் கூட நிறைய நான் பூஜைகள் பண்ணுவேன், ஸ்தோத்திரங்கள் படிப்பேன். அண்ட் இஸ்கான்ல லைஃப் மெம்பர்ஸா இருந்து 18 இயர்ஸ் ஜபம் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி 16 ரவுண்ட்ஸ் நிறைய ஜபம் பண்ணோம். அண்ட் என்ன சாப்பிட்டாலும் நாங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் கொடுத்து அப்படிதான் நாங்க கொண்டாடுவோம். சண்டே ஆனா போதும், நாங்க 18 இயர்ஸ் ரெகுலரா இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டு இருந்தோம். அப்பா எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு லைஃப் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் போயிட்டு இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த கேள்விகளுக்கு எங்கேயுமே பதில் கிடைக்கல. ஆனா எல்லாமே சின்சியரா பண்ணிட்டு இருந்தேன். எப்ப எனக்கு தியானம் என்றது வாழ்க்கையில கிடைச்சதோ அன்னிலேருந்து ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கே பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. சோ அக்செப்டன்ஸ் என்றது வந்துடுச்சு. தன்னால எல்லாமே டிசால்வ் ஆயிட்டே வந்தது. என் உடல்நிலை சரியாயிடுச்சு, என் குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு. டாக்டர்ஸ் கிட்ட போறதே இல்லை. 18 இயர்ஸ் ஆச்சு நாங்க மெடிடேஷனுக்கு வந்து, 18 இயர்ஸ் நாங்க டாக்டர்ஸ் கிட்ட போறதே இல்லை. சோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது வந்து, முதல்ல எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனைகளும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடுச்சு. ஸோ ஏன் என்ற கேள்வி என் வாழ்க்கையில போயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது? வெறும் தியானம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நான் எனக்கு இந்த அளவுக்கு புரிதல் வந்துட்டு இருக்காது. ஆனா நம்ம பத்ரிஜி பிரம்மர்ஷி பிதா மகா பத்ரிஜி அவருக்கு கோடானு கோடி வணக்கங்கள் சொல்லணும். இவ்வளோ எளிமையான ஒரு தியானத்தையும் அறிமுகப்படுத்து, அதனோட இணைந்து சுவாத்தியாயமும் சஜன சாங்கத்தியமும் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எத்தனையோ மாஸ்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. நீ இன்னைக்கு தியானம் பண்ணேன்னா இந்த தியானத்துல நீ என்ன அனுபவம் பெற்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாஸ்டரும் அவங்களோட தியான அனுபவங்கள் சொல்ல சொல்ல அவங்களோட ஞானத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கும்போது நமக்கு நிறைய கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம புக்ஸ் படிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த புக்ஸ் படிக்கும் போது இந்த மாதிரி பிஎம்சி சேனல்ல பார்க்கும்போது எத்தனையோ எவ்வளவோ ஞானம் நம்மளால கத்துக்க முடியாது. இதெல்லாம் இணைந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த தியானம் என்றது வந்து என் வாழ்க்கையில அவ்வளோ பெரிய மாற்றம். அதுவும் இல்லாம குழந்தைங்க எனக்கு சின்ன வயசுல இருக்கும் போது, என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா, என் பையன் வந்து ஒரு 11 இயர்ஸ்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் சம்திங் சிக்ஸ்த்ல படிச்சுட்டு இருந்தான். அந்த மாதிரி டைம்ல எனக்கு தியானம் கிடைச்சது. சோ நாங்க தியானம் பண்ண பண்ண மாஸ்டர்ஸ் கிட்ட வர வச்சு, நாங்க ஆந்திரால இருந்து மாஸ்டர்ஸ் வர வச்சு கேட்க 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 குழந்தைங்களும் அதே சிக்னல்ல வளர்ந்ததுனால அவங்களும் நல்ல மாஸ்டர்ஸா ஒரு புரிதலோட வளர்ந்திருக்காங்க. ஒரு விளையாட்டா படிச்சுட்டு இப்ப வந்து பையன் நல்ல பிசினஸ்ல ஒரு கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றான். என் பொண்ணு வந்து எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அவளும் ஐடி கம்பெனில ஜாப் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமா விளையாட்டா அவங்க பண்ண முடிஞ்சது. சோ எனக்கு எத்தனையோ புரிதல் என்றது வந்தது. சோ அதுக்கு முன்ன ஒரு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம இவ்வளோ பெருசா நினைச்சிட்டு நாமளா அதை பெருசாக்கிட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில நிறைய நமக்கு தேவையானது இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் நினைச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருப்போம். ஆனா சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்கவே முடியாது. எப்ப நம்ம தியானத்துக்கு வருவோமோ கண்டிப்பா நமக்கு இருக்கிற இத்தனை நல்ல விஷயங்கள் என்ன சுத்தி இருக்கா, இத்தனை நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா, இது கூட இல்லாம எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நாம இவ்வளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய புரிதல் வரும். சோ வாழ்க்கை அதேதான், அதே குடும்பம், அதே புருஷன், அதே குழந்தைங்க, அதே நானும், அதே சூழ்நிலைகள் எல்லாமே அதுதான். ஆனா இப்போ வாழ்க்கையில ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சோ இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைன்னா கண்டிப்பா நம்ம வந்து தியானம் என்றது பயிற்சி செஞ்சே ஆகணும். சோ டெய்லி நமக்காக நாம செய்யணும். யாரோ சொல்றது நம்ம வந்து யாருக்காகவும் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது. சோ நம்ம தியானம் வந்து
நமக்காக நாம செய்யறோம், நம் நல்லதுக்காக நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல. சோ எவ்வளவு முக்கியமானது இந்த தியானம் அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு மூச்சை வாங்கறது விட முக்கியமானது. சோ அதனாலதான் மூச்சின் மேல் கவனம் சொல்லியிருக்காங்க. மூச்சு இல்லைன்னா நாம் இல்லை, உயிரோடையே இல்லை. சோ அந்த மூச்சின் விட நமக்கு முக்கியமானது தியானம்னா, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தியானம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைய நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சோ நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இருக்காது. தியானம் நம்ம கையில இருந்தாதான், அந்த பயிற்சியில நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நானே சொன்னேன் இல்லையா, என்னோட வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நமக்கு ஆன்மீகமா நம்ம வளர்றதுக்கு வந்த அனுபவங்கள். எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாமே என் வாழ்க்கையில நான் ஆன்மீகமா வளர்த்துக்கு தேவையான நிகழ்வுகள். ஆனா அது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. அதை பார்த்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு எப்ப எப்ப சாகுறாமா அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வாழ்க்கையே சம்சாரம் என்பது ஒரு கடல் போல, ரொம்ப கஷ்டம் இதை தாண்டி போறது அன்ற மாதிரி நம்ம வேதாந்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம், ஹாப்பியா வாழ்றதுக்காக வந்திருக்கோம், நிறைய கத்துக்கிட்டு நம்ம இன்னும் வளர்த்துக்காக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலே நம்ம தியானம் செய்த பிறகுதான் நமக்கு கிடைக்கிறது. அதனால தியானம் என்றது நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. சோ நம்ம மூச்சை விட நமக்கு முக்கியமானது தியானம். இத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பயிற்சி செய்யணும். சோ நாம புரிஞ்சிக்க வேண்டியது தியானம் எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு என்றது மட்டும். சோ ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க குருஜி தியானம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், இது நம்மளால முடியாது, இது நம்மள பெரிய பெரிய மகான்களுக்கு தான் இது முடியும், அவங்களாலதான் இதெல்லாம் செய்ய முடியும், அண்ட் வயசான பிறகு செய்யலாமே, நம்ம கடமைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேந்து நான் என்னோடது அப்படின்ற ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு தியானம் என்றது தேவைப்படுறது. ஆனா நம் முன்னோர்களும் அவங்க முன்னோர்களும் அவங்களுக்கு சொல்லல, நம்ம தாய்மார்கள் பெற்றோர்கள் நமக்கு சொல்லல, நம்ம படிச்ச ஸ்கூல்ல இருக்கட்டும் குருமார்களை நமக்கு சொல்லி தரல. ஆனா முன்காலத்துல எல்லாம் நிறைய குருகுலங்கள் இருந்தது, அங்க வந்து தியானம் செஞ்சு தியானத்தின் பிறகுதான் ஆன்மீக ஞானம் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு தேவையான அந்த படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல பேஸ் வந்து அந்த ஆன்மீக ஞானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சிலபஸ்ல அந்த மாதிரி ஒரு ஞானம் இல்லை. அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை வந்து இவ்வளவு நம்ம கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, துக்கத்தோட வாழ வேண்டியதா இருக்கு, பயங்களோட வாழ வேண்டியதா இருக்கு. சோ எப்ப வந்து இந்த ஆன்மீக ஞானம் என்ற படிப்பு நாம படிக்கிறோமோ, அப்போ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய யூ-டர்ன் நடக்கும். சோ நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடும். நாம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம். சோ தியானம் என்பது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து யாருமே மிஸ் பண்ண வேண்டாம், ஈஸியா எடுத்துட வேண்டாம், ரொம்ப சீரியஸா எடுத்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, சீரியஸானா அது வந்து ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு இல்லை, சிம்பிளா விளையாட்டா டெய்லி நம்ம ரெகுலர் லைஃப்ல இதுவும் ஒரு அங்கமா நம்ம எடுத்துட்டு ஒரு பாகமா பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நிறைய நிறைய நாம வந்து மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். சோ இது நாங்கெல்லாம் அனுபவிச்சோம், அதனாலதான் உங்களுக்கு எங்களால இவ்வளவு கான்பிடன்ஸா சொல்ல முடியறது. சோ நீங்களும் இது டெய்லி செஞ்சுட்டு நீங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் பார்ப்பீங்க, உங்களோட அனுபவங்களும் நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் இந்த ஞானத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் இன்னைக்கு. சோ தியானம் என்றால் ஒண்ணுமே இல்லை. சோ முதல்ல தியானம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய வந்து வகைகளான தியானங்கள் இருக்கு, நிறைய தியான இது இருக்கு, 172 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அத்தனை வகையான தியானங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எது சரியான தியானம் அப்படின்னு நமக்கு திருப்பி ஒரு கேள்வி வரும்.
சோ முதல்ல தியானம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணா நமக்கு அந்த தியானம்ன்றது நடக்கிறது அந்த தியானம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ தியானம் என்றால் நமக்கு பதஞ்சலி மகர்ஷி கொடுத்திருக்கிற ஒரு இது என்னன்னா யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. யோகா அப்படின்னா ஒரு யோகி என்பவர் யார் அப்படின்னா தியானம் செய்பவர் யார் அப்படின்னா யார் வந்து தன்னோட மனத்தை சித்தம் என்றால் மனம் அப்படின்னு மனத்துல இருக்கிற எண்ணங்கள் அப்படின்னு விருத்தி அப்படின்னா மனம் செய்யற அந்த செயலை நிரோதகான நிறுத்துவது யார் வந்து தன் மனம் செய்யற செயலை நிறுத்த முடியுமோ அவங்க எல்லாம் யோகிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த தியான நிலைனா என்ன அப்படின்னா மனம் செய்யற செயலை வந்து நிறுத்தணும் எண்ணங்கள் இல்லாம இருக்கணும் அதுதான் தியான நிலை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நிலையில நாம இருக்கிறது தான் தியானம்ன்றது. மத்தபடி நம்ம செய்யறதெல்லாம் பயிற்சி நாம பயிற்சி செய்ய 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 அந்த தியான நிலை அடைவோம். சோ அந்த என்ன பயிற்சி செஞ்சா நாம சீக்கிரமா அந்த நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். சோ இப்ப ஒரு இடத்துக்கு போகணும்னா எத்தனையோ வழிகள் இருக்கும் நமக்கு தெரியலன்னா சுத்தி 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 போய் சேருவோம் எப்பவோ அங்க போய் சேருவோம். ஆனா யாராவது கேட்டுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா சுருக்க வழி சீக்கிரமா நம்ம போய் சேர்ற வழி நேர் வழியில நாம போய் சேரலாம் இல்லையா. அத போல சீக்கிரமா நம்ம அந்த நிலை போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் போது புத்தர் வந்து 2500 வருடங்களுக்கு முன்பு அவர் பயிற்சி செஞ்சு நிறைய பயிற்சிகள் செஞ்சு இதுதான் சரியான தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு எடுத்து கொடுத்த தியானம் ஆனாபானசதி. ஆனா என்றால் உள்மூச்சு, அபானா என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் அதனோட நாம இணைந்திருப்பதல் அப்படின்ற. சோ இந்த ஆனாபான சதி தியானம் பண்ணா மட்டும்தான் நாம அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு செல்ல முடியும் தியான நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிட்டல இருந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் கிட்டல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல பிரம்மர்ஷி பத்ரிஜி இணைந்து கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து ஒரு ஈஸி வழி ஒரு கரும்பு கடிச்சு கடிச்சு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அதே ஒரு ஜூஸ் எடுத்து ஒரு டம்ளர் குடிக்கிறது எவ்வளவு ஈஸி அத போல நமக்கு ஜூஸ் பண்ணி ஈஸியா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈஸி பண்ணி கொடுத்திருக்காங்க குருஜி. சோ நாம இயல்பான அந்த மூச்சோட இணைந்து இருந்தால் மட்டும்தான் நாம அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க குருஜி. எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு அவர் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. சோ இப்போ ஒரு போன் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நாம அதை எடுத்து யூஸ் பண்றோம் இல்லையா. சோ இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க இது நானும் செஞ்சு நானும் கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கல நம்ம போன் வாங்கிட்டு டக்கு டக்குன்னு பேசிடுறோம். சோ அது மெக்கானிசம் நமக்கு தேவையே இல்லை அது எப்படி ஒர்க் பண்றதுன்னு. ஆனா போன் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அத போல நாம திருப்பி ஆராய்ச்சி செய்யணும் தேவையில்லை. ஏன்னா பத்ரிஜி எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துட்டாரு அதை நாம ஃபாலோ பண்ணா போதும் நம்ம வந்து என்ன அடையணுமோ அதை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு தியானத்தை பத்தி சொல்லிட்டு நாம தியானம் செய்யலாம் இப்போ. சோ 5 ஃபிங்கர்ஸ் கான்செப்ட் நாம முதல்ல வந்து சுவாசத்தின் மீத கவனம் நம் இயல்பான மூச்சின் மேல கவனம் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ தியானம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டா சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லலாம். சோ நாம என்ன பண்ணணும் தியானத்துல அப்படின்னா எப்படி உட்காரணும் என்றது நான் அப்புறமா சொல்லித்தரேன். நாம என்ன பண்ணணும் கண்ண மூடிட்டு அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் தியான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தினா என்ன ஆகணும்னு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை சேரும். சோ அதுதான் சித்தவருத்தி நிரோதா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நிலைக்கு போகும்போது என்ன நடக்கும் சோ தியானம்னா என்னன்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா விஸ்வசக்தி ஆவாகனம் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஆனா குருஜி ஒத்துக்க மாட்டாரு விஸ்வசக்தி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஸ்வத்திலே ஃபுல்லா நெறிஞ்சி இருக்கிற அந்த சக்தி நாம் உள்வாங்க முடியும் நம் உடலுக்குள்ள. சோ அந்த விஸ்வசக்தி ஆகும் நம்ம உள் வாங்கலாம் பிரம்மரந்திரம் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்ப நமக்கு
எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை கிடைக்குமோ அப்போ மட்டும்தான் நம்ம அந்த சக்தி உள்வாங்க முடியும். சோ தியானம்னா என்னன்னா விஸ்வசக்தி வாங்கறது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாடி மண்டல சுத்தி. நமக்குள்ள இந்த சக்தி நாடிகள் அப்படின்றது இருக்கும், ரத்த நாடிகள் போல சக்தி நாடிகள்ன்றது இருக்கும். அதுல நிறைய பிளாக்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த உடல் பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த பிளாக்ஸ் தான், அந்த சக்தி குடல்ல அந்த பிளாக்ஸ்னாலதான் நமக்கு பிரச்சனைகள் உருவாகுது. இந்த எனர்ஜி வாங்க 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 அந்த சக்தி உடல் வந்து சுத்தமாகும். சோ நாடி மண்டல சுத்தம். சோ அந்த 72,000 நாடி சொல்லுவாங்க, 72,000 நாடிகள் சொல்லுவாங்க, அது எல்லாமே கிளென்சிங் ஆயிடும். சோ தியானம்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடி மண்டல சுத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நாம லாஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம் ஆன பிறகு என்ன நடக்கும்னா நம் மூன்றாம் கண் திறத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். சோ ரமண மகர்ஷி சொல்றாங்க இல்லையா, உங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு. எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? சுவாசத்தின் மேல கவனம் செலுத்த பிறகு, நாம வந்து அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போன பிறகு, அந்த சக்தி உள்வாங்கின பிறகு, நாடி மண்டலம் சுத்தி ஆன பிறகு மட்டும்தான் நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும். சோ நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா நம்ம பிறந்த இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். சோ தியானம் அவ்வளவு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். டெய்லி 1 வீக் கொஞ்சம் கொஞ்சமா நாம இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்.